பாரம்பரிய மருத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. பாரம்பரிய மருத்துவம்னா வெறும் ஆயுஷ் மட்டும் இல்லை, அசிதா ஹோமியோபதி மட்டும் அத்தனை இயன்முறை மருத்துவம். ஆக இன்டகிரேட்டட் மெடிசன் நம்ம சொல்றோம். ஆக வெறும் அலோபதி மருத்துவம் மட்டும் இல்லாம இணை மருத்துவம், அந்த இன்டகிரேட்டட் மெடிசன் மாற்று மருத்துவம் என்பதை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன், இணை மருத்துவம் என்று சொல்லலாம். ஆக இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா பிரசவத்திற்கு ஒரு நோயாளி அனுமதிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு யோகா செய்து அதன் மூலம் சுகப்பிரசவம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக இன்டகிரேட்டட் மெடிசன் இப்போ பயன்படுத்தப்பட்டு வருகிறது, அதற்கு அரசாங்கம் ஊக்கப்படுத்தப்படுகிறது, அதற்கு இத்தகைய மாநாடுகள் உதவி செய்கிறது. அதனால்தான் இவ்வளவு சிரமப்பட்டு இந்த மாநாடு. ஆமா நிச்சயமா, அது மருத்துவ கல்லூரிக்கு அனுமதி மறுக்கப்பட்ட உடனேயே உங்களுக்கு தெரியும், நான் கூட்டம் போட்டு அதுல என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதை நிவர்த்தி செஞ்சோம், உடனே அதை தெரிவிப்படுத்தணும். அதனால தான் அந்த ஆர்டர் வர்றதுனாலே நான் சொன்னேன், இது நமக்கு திருப்பி கிடைத்திடும் அப்படின்னு. இன்னொரு ஆரோக்கியமான விஷயம்னா, சில மருத்துவ கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்த பின்பும் 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம மருத்துவ கல்லூரிக்கு 5 ஆண்டுகள் கொடுத்துருக்குறாங்க. அதுல கூட நமக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை, அட்டெண்டன்ஸ் இல்லை, சிசிடிவி கேமரா இல்லை. ஆனா பெரிய பிரச்சனை இல்லைன்னு நாம நினைக்கலாம். ஆனா இதுல என்னன்னா, மருத்துவர்கள் சரியா வரணும், அதற்காக தான் சிசிடிவி கேமராக்கள். சில நேரங்கள்ல 12 மணி வரைக்கும் கூட மருத்துவர்கள் வரல அப்படின்ற சில தகவல்கள் வந்தது. அதனால நாம மருத்துவர்கள் எல்லாம் நோயாளிகளை பார்ப்பதற்கு சரியான நேரத்தில் வர வேண்டும். அவர்கள் சில நேரங்களில் தனியார் அவர்களோடு மருத்துவமனைக்கு அதிக அக்கறை கொடுக்கிறார்கள், அரசாங்க மருத்துவமனைக்கு அதிக அக்கறை கொடுக்கவில்லை என்பதற்காகத்தான் இந்த மாதிரி அட்டெண்டன்ஸ், இந்த மாதிரி சிசிடிவி கேமராஸ். அதனால ஏதோ சிசிடிவி கேமரா தானே, அட்டெண்டன்ஸ் தானே அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்லிட முடியாது. எல்லா மருத்துவர்களும் சரியான நேரத்தில் வந்து மாணவர்களுக்கு பாடம் எடுக்க வேண்டும். ஆக அரசாங்க மருத்துவமனையை சார்ந்த மருத்துவர்கள் சரியான நேரத்திற்கு வர வேண்டும், சரியான நேரத்திற்கு செல்ல வேண்டும். தனியார் மருத்துவமனையில் தங்கள் மருத்துவமனைகளில் எவ்வளவு கவனம் செலுத்துகிறார்களோ அதே கவனத்தை சாமானிய மக்கள் வரும் மருத்துவமனைக்கும் செலுத்த வேண்டும். அதனாலதான் இந்திய மருத்துவ கழகம் இவ்வளவு கராராக இருக்கிறார்கள். இன்னொன்று, புதுச்சேரியை பொறுத்த மட்டும் நம்ம அரசாங்க மருத்துவமனைகள் அத்தனை வசதிகளை மேற்கொள்வதற்காக அத்தனை முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் நீங்க பாத்திருப்பீங்க, சமீபத்துல ஒரு ஆட்டோ ஆக்சிடென்ட் நடந்தது, அதுல தலைக்கு ஆபரேஷன் தேவையா இருந்தது, அது நம்ம மருத்துவமனையிலே செய்து குழந்தைகளை காப்பாற்றி இருக்கிறோம். ஆக எல்லா வசதிகளும் அரசாங்க மருத்துவமனையில் இருக்கிறது, இன்னும் மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். இல்ல அது வந்து நம்ம ஏற்கனவே அதை நம்ம கோரிக்கை வைத்திருந்தோம், நல்ல இடங்கள் கிடைத்திருக்கிறது, அந்த இடங்கள் நம் மக்களுக்கு பயன்படும் அளவிற்கு அது நிரப்பப்படும். தனியார் மருத்துவர்களில் வந்து 50% கம்மியா தான் கிடைச்சிருக்காங்க, கூட்டம் போடுகிறார்கள். என்ன பொறுத்த மட்டும் சரியான சதவீதத்தை தனியார் மருத்துவ கல்லூரிகள் கொடுக்க வேண்டும். சொல்ல போனா தனியார் மருத்துவ கல்லூரிகள்ல கட்டணத்தை உயர்த்துவதாக இருந்தது, நான் அதற்கு ஒப்புக்கொள்ளல. இல்ல சாமானிய மக்கள் இப்பதான் கோவிடுக்கு தாண்டி மாணவர்கள் எல்லாம் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆனா அதே நேரத்துல தனியார் மருத்துவ கல்லூரிகள் நமக்கு கொடுக்க வேண்டிய சதவீதத்தை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை நான் போக்குவரத்து கட்டுப்படுத்தப்படும். ஏன்னா குழந்தைங்களை நம்ம அபாயத்துக்குள்ள உள்ளாக்க முடியாது, நிச்சயமா கட்டுப்படும்.